எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய தினம் ஜூன் மாதம் 27ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை திருநாள் என்ன ஒரு நன்னாளை தாங்கி வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணி மாதத்தின் அற்புதமான சங்கடஹர சதுர்த்தி திருநாள் எனும் நன்னாளை தாங்கி வருகிறது. மேலும் இந்நாளிலே திருவோண விரதமும் இணைந்து வருகிறது. இந்நாளில் விநாயகர் மற்றும் பெருமாளை ஒரு சீர சேர்த்து வழிபட வாழ்க்கையிலே மேன்மை உண்டாகும். எந்த ஒரு வேண்டுதலையும் நிறைவேற்றுவதற்கு உகந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. பொதுவாக சங்கடகர சதுர்த்தி திருநாள் அப்படின்னாலே சங்கடம் நீக்கும் ஒரு எளிமையான விரதம் அனுஷ்டிக்கும் நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாங்கள் இதுவரைக்கும் விரதமே அனுஷ்டித்தது இல்லைங்க, விரதத்தை முறையாக கடைபிடித்து எங்களால் அனுஷ்டிக்க தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க எந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கடகர சதுர்த்தி விரதத்தை தாராளமாக அனுஷ்டிக்கலாம். ஏன்னா இந்த விரதத்தில் எந்த விதமான கடுமையான கட்டுப்பாடுகளும் கிடையவே கிடையாது. காலையில் நேரமாக எழுந்திருக்கிறீங்க, குளிச்சு முடிக்கிறீங்க, பூஜை அறை செல்கிறீங்க, ஒரு தீபத்தை ஏற்றுறீங்க, வழிபாடு செய்கிறீங்க, அருகில் இருக்கிற பிள்ளையார் ஆலயம் செல்கிறீங்க, பிள்ளையாருக்கு தோப்புக்கரணம் போட்டு முடிந்தால் சிதறு தேங்காய் உடைத்து வழிபாடு செஞ்சுட்டு வீட்டுக்கு வரீங்க. முழுவதும் உண்ணாமல் உபவாசம் இருங்கள். மாலை நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றி விட்டு நம்ம அருகில் இருக்கிற கோயிலுக்கு மறுபடியும் சென்றுட்டு வழிபாடு செஞ்ச பிறகு அங்கே கொடுக்குற நைவேத்தியங்களை வந்து வாங்கிட்டு சந்திரன தரிசித்த பிறகு நாம் அந்த நைவேத்தியத்தை சாப்பிடலாம். அல்லது வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எளிமையான உணவுகள் நாம் சாப்பிட்டுட்டு அன்றைய தினமானது அந்த விரதத்தை அற்புதமான முறையில் நிறைவு செய்ய வேண்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக செய்யக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரத முறை. ரொம்ப எளிமையாக இருக்குங்க. பெண்கள் ஆண்கள் இருபாலரும் செய்யலாம். இவர்கள் தான் செய்யணுங்கிறது இல்லை. கைமேல் பலனளிக்கக்கூடியது. தொடர்ந்து ஒரு 3 சங்கடகர சதுர்த்தியை மட்டும் நீங்கள் முறையாக விரதம் இருந்து அனுஷ்டித்து பாருங்க, நல்ல மாற்றம் தெரியுங்க. வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கதே உங்களால் பார்க்க முடியும். தொடர்ந்து 1 வருடம் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிலைப்படுத்தி நீங்கள் அந்த விரதத்தை அனுஷ்டித்தீங்கன்னா, கட்டாயமாக நிறைவேறாத காரியம் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு செயலும் அந்த 1 வருடத்தில் நிச்சயம் நடந்து முடியும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அந்தளவுக்கு மகத்துவம் பொருந்தியது இந்த சங்கடகர சதுர்த்தி திருநாள். இதில் பார்த்தோம் என்ன சொன்னால், இந்த திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த ஆணி மாத சங்கடகர சதுர்த்தியை அனுஷ்டிங்க அப்படின்னு சொல்கிறது. திருமணத்திட ரொம்ப நாளாக இருக்குதுங்க, பெண்களுக்கு ஆண்களுக்கு தோஷத்தால் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது மனசுக்கு ஒத்த அந்த மாப்பிள்ளை பெண் கிடைக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலையினால் அவங்களால திருமணம் தள்ளி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு விரைந்து நல்ல முறையிலே மனமொத்த அந்த இல்வாழ்க்கை அமைவதற்காக இந்த விரதத்தை நீங்கள் அனுஷ்டிக்கலாம். நிச்சயமாலும் கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய வகையில் விரைவில் நல்ல முறையில் திருமணம் நடந்து முடியும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி லாக்டவுன் கோவிலுக்கு நாம் சொல்லணுங்கிறது இல்லை, வீட்டிலையே செய்யலாம். பூஜை அறையில் நம்ம தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செய்யலாம். ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தாங்க. ப்ராப்பராக செய்ய முடியாதவங்க கூட சிம்பிளாக தெரிஞ்ச மாதிரி செய்யலாம். ஏன்னா விநாயகரினுடைய பூஜைகள் எல்லாமே உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சு செஞ்சாலே போதும். நைவேத்தியம்னு சொன்னாலே பாலில் கொஞ்சமாக சக்கரை கலந்து வச்சாலே போதும். ரொம்ப எளிமையான முறையில் நைவேத்தியங்களை படைக்கலாம். தேங்காய், வாழைப்பழம், ஊதுபத்தி சூடம் இதுவே போதும். பூக்கள் கூட கிடைக்கிற பூக்களை வச்சு நாம் வழிபாடு செய்யலாம். நல்ல முறையில் நல்ல மாற்றங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த சங்கடகர சதுர்த்தி திருநாள் விரதம். சரிங்க, ரைட். இந்த விரதத்தை எல்லாரும் அனுஷ்டிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அனுஷ்டிக்கலாம். குறிப்பிட்டு இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நான் முன்னாடி சொன்ன மாதிரி தானி மாத சங்கடகர சதுர்த்தி இல்லையா, தடைகள் இருப்பவங்க குறிப்பாக திருமண தடை இருக்கிறவங்க முக்கியமாக அனுஷ்டிங்க அப்படின்னு சொல்கிறது. அதே நேரத்தில் பார்த்தோம்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் போதே ஒரு டப்பாவில் குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வச்சுட்டு வழிபாடு செஞ்சு வச்சுக்கோங்க. தொடர்ந்து அந்த குங்குமத்தையும் மஞ்சளையும் இட்டுட்டுவாங்க, தொடர்ந்து இட்டுட்டுவாங்க. நல்ல மாற்றம், அதாவது இந்த திருமண தடை நீங்கி விரைந்து திருமணம் நடப்பதற்கும் வியாபார தடை நீங்குவதற்கும் இப்படி செய்யலாம். அதாவது நீங்கள் பூஜை செய்யும் போதே அந்த சுவாமி படத்துக்கு முன்னாடி குங்குமம் மஞ்சள் வச்சு வழிபாடு செய்யுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் நெற்றியில் இட்டுட்டுவாங்க. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மஞ்சள் இட்டுட்டு வரலாம், ஆண்கள் குங்குமத்திடலாம், அல்லது இருவருமே இல்லாம் மஞ்சள் இட்டு அது மேலே குங்குமம் கூட வைக்கலாம். நல்ல பலன் உண்டு, நிச்சயம் அற்புதமான பலன் கிடைக்குங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை.
இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.